சமந்தாவுடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆக போகிற மூவினா அது யசோதா தான் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தின்னு ஒரு பேன் இண்டியா மூவியாக தான் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது இந்த மூவி வரும் நவம்பர் லெவல் அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணுறதாகவும் இருக்காங்க இப்போ இந்த மூவி அப்படியா புக்கிங் ஓப்பன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் சமந்தா தான் மெயின் ரோலாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இந்த மூவி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி தான் இதுக்கு முன்னாடி சமந்தாவுடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன எல்லா மூவியுமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ்னே சொல்லலாம் இப்போ புக் மை ஷோவில் இந்த மூவியோடைய புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த மூவியை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களாம் போயிட்டு புக்கிங் பண்ணிக்கலாம் தளபதி ஒரு ஆக்டிங்கில் வர பொங்கலுக்கு ரிலீஸாக போகிற மூவி தான் வாரிசு அந்த மூவியிலருந்து ஃபஸ்ட்டு சிங்களோடைய ப்ரோமோ ஒன்றத்தை ரிலீஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சிங்கல் அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த சாங் இன்றைக்கி ஈவினிங் தான் ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்களே இந்த சாங்கோடைய ப்ரோமோவுடைய ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை கொடுத்துருந்தது இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகிற இந்த சாங்கோடைய ஒரிஜினல் ரிலிக்ஸ் வீடியோவாக எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகுது எந்த அளவுக்கு இருக்க போதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே ரஞ்சிதமே அப்படின்ற தலைப்பில் தளபதி அவர்கள் தான் இந்த சாங்காக பாடியிருக்காரு எஸ்எஸ் தமன் தான் இந்த சாங்க்க்கு மியூசிக் போட்டிருக்காரு வம்சி பாடிப்பள்ளியுடைய டைரக்ஷனில் தில்ராஜ் ப்ரொடக்ஷனில் தான் இந்த மூவி தயாராகிருக்கு இந்த மூவி ஒரு பெரிய வெயிட்டிங் மூவின்னு சொல்லலாம் பொங்கலுக்கு துணிவு மூவி கூட தான் இந்த மூவி ரிலீஸ் ஆகிறதா பிளான் போட்டிருக்காங்களே இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகிறா இந்த ரஞ்சிதமே அப்படின்ற சாங் எந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அட்லீ இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் போய் ஷார் வச்சு ஜவான் அப்படின்ற ஒரு மூவியை டைரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த மூவியோடய ஷூட்டிங்ஸ் எல்லாமே இன்னும் ரொம்ப நாள் ஆகும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நெக்ஸ்ட் இயர் செகண்ட் ஆஃபில் தான் இந்த மூவியை ரிலீஸ் பண்ணுறதான் பிளான் போட்டிருந்தாங்க இப்போ இந்த மூவிக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்திருக்குது இந்த மூவிக்கு காப்பிரைட்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது விஜயகாந்தோடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன பேரரசு மூவியோடைய ஒரு உயன டப்பிங் தான் இந்த மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது அட்லி அவர்கள் இன்னும் முழுசாக ஒத்துக்கவே இல்லை ஆனால் தயாரிப்பு சங்கத்திலேருந்து இவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க இந்த கேஸ் என்ன ஆகப் போகுதுன்னு தெரியல பொதுவாக இந்த மூவிக்கு காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் இப்போ இந்த மூவிக்கு ஒரு பெரிய டேமேஜை ஏற்படுத்தலாம் ஷாருக்கானோடைய ஆக்டிங்கில் பாதன் மூவியாக வர ஜனவரி ரிலீஸ் பண்ணுறதாகவும் பிளான் போட்டு வச்சுருக்காங்க வர நவம்பர் ஒம்பதுக்கு மேலே இந்த மூவியில் இருக்கிற கம்ப்ளைண்ட் எல்லாத்தையுமே விசாரிக்கிறதா தயாரிப்பு சங்கம் இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த மூவில இருந்த என்ன மாதிரியான அப்டேட் ரிலீஸ் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தலையோட ஆக்டிங்ல வர பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற மூவி தான் துணிவு இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தலையோடய ஃபோட்டோஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை பார்க்கும்போது இந்த மூவியோடைய டப்பிங் ஒர்க்கெல்லாம் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் சில்லா சில்லா அப்படின்ற ரிலீக்ஸ் வீடியோவோட ஃபஸ்ட்டு சிங்கிள் தயாராகிடுச்சின்னா அனிருத் அவர்களே அப்டேட் கொடுத்துருந்தாரு ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு சிங்கிளாக அனிருத் அவர்கள் தான் பாடியிருக்காரு இன்றைக்கி ஈவினிங் சிக்ஸ் பிஎம் இந்த சிங்கிளோடைய அப்டேட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு அப்டேட் போய்கிட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வீக் இந்த மூவியோடைய கன்ஃபார்ம் அப்டேட் அப்படின்னா இந்த சிங்கிளோடைய கன்ஃபார்ம் ரிலீஸ் அப்டேட்டை கொடுக்கறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குன்னு எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த துணிவு மூவிலேருந்து நெக்ஸ்ட் என்ன மாதிரியான அப்டேட் வர போகுதுன்னு வெயிட் பண்ணியும் பார்க்கலாம் லைக் ப்ரொடக்ஷன்லேருந்து நேற்று திடீர்னு ஒரு அனவுஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க ஏதோ எக்ஸ்க்ளூசிவான அனௌன்ஸ்மெண்ட் டென் தேர்ட்டி பிஎம்க்கு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த மூவியோடைய அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அதாவது நெக்ஸ்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோடைய டைரக்ஷனில் புதுசாக ஒரு மூவியோடைய அப்டேட் தான் கொடுத்துருக்காங்களே இந்த மூவியில் ரஜினிகாந்த் அவர்கள் ஏதோ முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மூவியோட ஷூட்டிங் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறதா இருக்கு இந்த மூவியில் ஒரு சிறப்பு தோற்றத்தில் தான் ரஜினிகாந்த் அவர்கள் ஆக்டிங் பண்ண போகிறதா இருக்கார்னு அப்டேட் போய்கிட்டு இருக்கு இந்த மூவியோட பூஜை எல்லாமே இன்றைக்கி தான் கம்ப்ளீட் இருக்கு லைக்காக தான் இந்த மூவியை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க ஏஆர் ரகமனுடைய மியூசிக்கில் தான் இந்த மூவி தயாராகுது விஷ்ணு விஷால் விக்ரந்த் தான் இந்த மூவியில் ஹீரோவாக ப்ளே பண்ணுறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு லாங் டைம்க்கு அப்புறம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோடைய ஒரு பிக்கஸ்ட் மூவியாக இந்த மூவி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இந்த மூவியில் ரஜினிகாந்த் வரதுனால இந்த மூவிக்கு செப்ரேட்டாக ஒரு வேல்யூ இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த மூவியோடைய நேம் லால் சலாம் அப்படின்ற டைட்டிலோட இப்போ இந்த பூஜையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த ஷூட்டிங் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுன்ற அப்டேட்டாக சீக்கிரமாக கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த மூவிலேருந்து என்ன மாதிரியான அப்டேட் வருதுன்னு பரத்தோடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் தேட்டருக்கு ரெடியாக இருக்கிற மூவி தான் மிரல் இந்த மூவியோடய ட்ரெய்லர் ஆடியோ லான்ஸ் எல்லாமே நேற்று கம்ப்ளீட் ஆகியிருக்கு இதில் இருந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மூவி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக தான் தயார் பண்ணியிருக்காங்களே ராட்சசன் மூவியை டைரக்ட் பண்ண சக்திவேல் அவர்கள் தான் இந்த மூவியையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு ராட்சசன் மூவி ஒரு பெரிய ஹிட் கொடுத்த மூவி இந்த மூவி எந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோடைய சேட்டலைட் ரைட்ஸையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆஹா தமிழில் தான் இந்த மூவி ப்ரீமியம் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்களே வர நவம்பர் லெவல் அன்றைக்கி தான் இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது தேட்டரில் ரிலீஸ் ஆனால் அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிக்கில் டூ கே கிட்ஸ் மூவி ஃபர்ஸ்ட் லுக் ஃபோஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி மார்னிங் டென் எயிட் ஏஎமுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் லுக் ஃபோஸ்டாக ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே இந்த மூவி ஒரு லவ் ஸ்டோரி மூவி தான் ஃபர்ஸ்ட் லுக் ஃபோஸ்ட்டை பார்க்கும் போது கிளாமர் லவ் ஸ்டோரி ரொமான்டிக்னு இருக்கா ஒரு மூவி போல தான் இந்த ஃபஸ்ட் லுக் ஃபோஸ்டரே இருக்குது எஸ்எஸ்பி ப்ரொடக்ஷன் தான் இந்த மூவியை தயாரிச்சிருக்காங்களே எம் முத்து அவர்கள் தான் இந்த மூவியை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு ஃபோஸ்டரில் நிறைய விஷயங்கள சொல்லியிருக்க போல் இருக்குது எனக்கு தெரிஞ்சே கிளாமர் ரொமான்டிக் காமெடின்னு இந்த மூவி வச்சு நல்லா செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த மூவிலேருந்து என்ன மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு